சட்டமன்றத்தில் தான முதல்ல அதை வைக்க முடியும் என்ன இவ்வளவு தெரிஞ்சிருந்தே தப்பி இப்படி கேட்காங்க ஒரு கடிதம் இல்லையா ரெண்டு இல்லையா மூணு இல்லையா நாலு கடிதம் தந்திருக்காங்க முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக கழகத்தினுடைய 51வது ஆண்டு விழா இன்னைக்கு சிறப்பாக அவங்க கொண்டாடிட்டு இருக்கதாட்டு தகவல் சொன்னாங்க தெரியல அதன் அடிப்படையில் இன்னைக்கு வராமல் இருப்பாங்க இனி நான் நம்பிக்கிறேன் ஏன் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அவங்கள இதை பற்றி தானே கேள்வி நான் தான் சட்டமன்றம் நடக்கும்போது நம்ம வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாளைக்கு சட்டமன்றத்தில் வச்சு நீங்களாம் வருவீங்கள ஏதோ அவசர வேலையை வெளிநாடு போறீங்களா அப்படி ஒன்றும் இல்லையா நாளை வாங்க நீங்கள் ஒன்றுமே கேட்காட்டும் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அது நியாயமா அதுதானே நான் பொதுவெளியில் சொல்ல மாட்டேன் நீ சொல்கிறேன் சட்டமன்றம் நடக்கிறனால சட்டமன்றத்திலே சொல்கிறேன் அதான் தேவைப்பட்டால் நாங்கள் விவாதம் நடத்துவோம் இல்லை விவாதம் அது பேரவை முடியல பேரவை வந்து விவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே இல்லை விவாதம் நடத்தணும்னா நடத்திருந்தோம் தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டு மறைந்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக குறிப்பாக மறைந்த முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் சீடப்பட்டி முத்தையா அவர்கள் உட்பட பல தலைவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து இன்றைய கூட்டம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியதோடு முடித்து வைக்கப்பட்டது நாளை காலை 10 மணிக்கு மீண்டும் சட்டமன்ற கூட்டம் தொடங்கும் அதில் இந்த ஆண்டு 2022-23 ஆண்டிற்கான கூடுதல் செலவினத்துக்கான வரவு செலவு திட்டத்தினை நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்வார்கள் அதனை தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கான ஒரு அறிக்கை சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு விவாதிக்கப்படும் நாளை மறுநாள் கூடுதல் செலவினத்திற்கான இந்த மானிய கோரிக்கையின் மீது விவாதம் பதிலுரை வாக்கெடுப்பு நடைபெறும் தேவைப்பட்டால் ஏதேனும் அரசினர் சட்ட முன்னோடிகள் வரப்பெறுமாயின் அதுவும் ஆய்வு செய்து சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்படும் நாளை மறுநாள் 2 நாட்கள் முழுமையாக சட்டமன்றம் நடைபெறும் 2 நாளும் கேள்வி நேரம் உண்டு 2 அறிக்கைகள் சட்டமன்றத்துக்கு வைக்கப்படும் விவாதிக்கவும் படும் நம்முடைய ஆர்மசாமி ஆணையத்தினுடைய அறிக்கை ஒன்று அருணா ஜெகதீஷ் அவர்களுடைய ஆணையத்தினுடைய அறிக்கை இரண்டும் நாளைக்கு சட்டமன்றத்தில் வைக்கப்படும் அவ்வளோதானே நாளைக்கு தான் எல்லாருக்கும் தரமே சட்டமன்றத்தில் தானே முதல்ல அதை வைக்க முடியும் என்ன இவ்வளவு தெரிஞ்சிருந்தே தம்பி இப்படி கேட்காங்க என்ன தம்பி ஒரு கடிதம் இல்லையா ரெண்டு இல்லையா மூணு இல்லையா நாலு கடிதம் தந்திருக்காங்க இவங்க 2 கடிதம் தந்திருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவங்க வந்து அலுவல் ஆய்வுக்குழுவினுடைய உறுப்பினராக இருக்கிறாரு அந்த அடிப்படையில் வந்து கலந்திருக்காங்க இந்திய எதிர்ப்பு தொடர்பாக நாட்டுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு இந்திய எதிர்ப்புல எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியில் அதிமுகவில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்த தினத்திலே வரல அவங்க சொன்ன அந்த எதிர்கட்சி துணைத்தலைவரை நீங்கள் சொல்லலை அப்படின்றதுக்காக வரல அவங்க புறக்கணிச்சாங்க இந்த நிலையில் நாளைக்கு இந்திய எதிர்ப்புன்றது பெரும்பான்மை உறுப்பினர்களால் எப்படி விவாதிக்க முடியும் ஒரு தரப்பு மட்டுமே இருந்து விவாதிக்கிற மாதிரி இருக்கும்ல நீங்கள் அவங்க மாண்புக்கு மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அதிமுக கழகத்தினுடைய 51வது ஆண்டு விழா இன்னைக்கு சிறப்பாக அவங்க கொண்டாடிட்டு இருக்கதாட்டு தகவல் சொன்னாங்க சொன்னாங்கன்னு தெரியல அதன் அடிப்படையில் இன்றைக்கு வராமல் இருப்பாங்க இனி நான் நினச்சிக்கிட்டேன் நாளைக்கு வருவாங்கன்னு நம்புங்க ஏன் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அவங்கள நாலு கடிதம் வந்து கடிதங்கள் இபிஎஸ் தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க 2 கடிதங்கள் ஓபிஎஸ் தரப்புலேருந்து அளிக்கப்பட்டிருக்கு
எந்த அடிப்படையில் இன்று ஓபிஎஸ் வந்து துணைத் தலைவராக அவருடைய இருக்கையில் அமர்ந்ததற்கான காரணம் ஸ்பீக்கரை நீங்கள் சொன்னீங்கன்னா? ஆமாம், எந்த கடிதங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய கடிதங்களுக்கெல்லாம் பதில் வந்து சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால சட்டமன்றத்தில் தான் அதுக்குரிய பதிலை சபாநாயகர் சொல்ல முடியுமே தவிர, பொதுவெளியில் இந்த பேட்டியில் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கிறது இல்லை, அது பொருத்தமாக இருக்காது. நாளைக்கு நம்ம சட்டமன்றத்தில் சொல்லலாம். இதைத்தானே ஆறு தபாலும் இதைத்தானே தம்பி சொல்லுது. இதை பற்றி தானே கேள்வி. நான் தான் சட்டமன்றம் நடக்கும்போது நம்ம வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாளைக்கு சட்டமன்றத்தில் சொல்லலாம். நீங்கள்லாம் வருவீங்களா? எதுவும் அவசர வேலையை வெளிநாடு போறீங்களா? அப்படி ஒன்றும் இல்லையா? நாளை வாங்க. முக்கியமான அறிவிப்பு இருக்குன்னு இல்லை, ஒரு அறிவிப்பு இல்லையா? கேட்டால் பதில் சொல்லுவோம். இதுக்கு என்ன அறிவிப்பு இருக்கு? அதை பற்றி ஒருத்தரும் கேள்வி எழுப்பலன்னா நான் இதுக்கு பதில் சொல்ல போறேன். அங்கே சொல்லுவோமே, அழகாக சொல்லுவோம். ஏங்க உரிமை, அவங்களுடைய உரிமைகள் அவங்களுடைய ரைட்டுகளை அங்கே கேட்பாங்க சட்டமன்றத்தில். மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தான் சட்டமன்றம். இதற்கு இடையில் தனிப்பட்ட முறையில் சிலருக்குடைய சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் சட்டமன்றத்தில் என்னுடைய கவனத்திற்கு இப்படி நாங்கள் இப்படி தபால் தந்திருக்கோம், அதற்குள்ள என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கேட்டால் அதற்கு உரிய பதில் சட்டமன்றத்தில் கொடுக்கப்படும். இதானே தம்பி? நன்றி நன்றி. நீங்கள் ஒன்றுமே கேட்காட்டும், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அது நியாயமா? அதுதானே, நான் பொது வெளியில் சொல்ல மாட்டேங்கன்னு சொல்கிறேன். சட்டமன்றம் நடக்கிறனால சட்டமன்றத்திலே சொல்கிறேன். யாரு நீங்கள்? பேரவைக்கும் கேட்கலாம், என்னுடைய அறையில் வந்தும் கேட்கலாம். அவங்க பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களுக்கு விருப்பு வெறுப்பு இருக்கோ அல்லது சில கோரிக்கைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து சட்டமன்றத்தில் கேட்கலாம். சட்டமன்ற பேரவை தலைவர் இருக்கக்கூடிய அறையில் வந்து பேசலாம். அதுக்கு அவங்க முழு ரைட் இருக்கு அவங்களுக்கு. அவர் பிஎஸ்சியில் கலந்துட்டு இந்த முடிவு எடுத்ததை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். ஆ அறிக்கை வந்து அசம்பிளியில் தாக்கல் பண்ணதை இங்கே யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்கல்லம்மா. இங்கே பண்ண முடியாத விவாதம் அறையில் எப்படி பண்ண முடியும்? ஒரு அறிக்கை வந்து ரெண்டும் கடந்த ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ரெண்டு ஆணையமும் கடந்த ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட ஆணையம். ஆர்முகசாமி ஆணையம் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு குறித்து அமைக்கப்பட்ட ஆணையம். அதுவும் பழைய ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் அது அமைக்கப்பட்ட ஆணையம். அதே போல் இன்னொன்று தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு, பல பேர் இறந்தாங்க, அதுக்கும் அருணா ஜெகதீஷ் அவர்களுடைய ஆணையம் அவங்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கைகள் முடிவுபட்டு நாளைக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. தேவையானால் அந்த அறிக்கையில் விவாதம் இருக்கும், இல்லாமலும் இருக்கும். அது நாளை சட்டமன்றத்தில் தெரியும். நாளைக்கு இந்த ரெண்டு அறிக்கை இருக்குது. இன்னும் நிறைய அறிக்கைகள் இருந்தாக்கி என்ன ரெண்டு மாதத்தில் தான் ஜனவரி வந்துருமா? ஒரு அடுத்தால ஆகஸ்ட் வரைக்கும் அசம்பிளி தானே நடந்துக்கிட்டே இருக்கும். எதில் வேணாலும் வச்சு, அதான் தேவைப்பட்டால் நாங்கள் விவாதம் நடத்துவோம். இல்லை விவாதம் அது பேரவை முடிவில், பேரவை வந்து விவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகே. இல்லை விவாதம் நடத்தணும்னா நடத்திருந்தோம். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.